அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை எனக்கு மிகவும் பிடித்த குரல் இது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலா ஸோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்துடன் வருவதே இன்பம் பிற வழிகளில் வருவன துன்பமே புகழும் ஆகா அப்படின்றது இந்த குரலுடைய விளக்கம் ஸோ நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறது மூலயமா வர்றது வந்து அறத்தின் மூலியமாக நம்ம எது செஞ்சாலுமே அது இன்பமாக இருக்கும் அறத்தை தாண்டி நம்ம ஆசை மூலிமா வேறு எது அறத்தின் வழியை தாண்டி நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு அது வந்து அது சந்தோஷத்தை கொடுக்காது அப்படி வந்தால் அது வந்து புகழ் சேராது அப்படின்றது தான் வந்து இந்த குரலில் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப இவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அறத்தின் வழியே நம்ம வந்து போவோம் ஓகே நண்பர்களே நாளைக்கு நம்ம பங்கு சந்தையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நாளைக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி என்பிசிசி அண்ட் சுப்ராஸ் அண்ட் சுஸ்லான் போன்ற நிறுவனங்களுக்கு எல்லாமே நாளைக்கு ரிசல்ட்ஸ் இருக்குது முக்கியமாக குளோபல் ரிலேட்டடாக பார்க்குறப்ப ஈரோசோன்ஸ் கன்சூமர் கான்ஃபிடன்ஸ்க்கான ஃபைனல் டேட்டாஸ் வந்து பார்க்கணும் அண்ட் யூஎஸ் ஹவுஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கான டேட்டாஸும் இருக்குது ஓகே நண்பர்களே நிஃப்டி பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் தொடர்ச்சியான போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும் டெலிகிராம் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நண்பர்களை கிளிக் பண்ணி ஆட் ஆகிங்க மார்க்கெட்டில் போடக்கூடிய எல்லா டைமிங் டேட்டாஸும் சரியான ஸ்டாக்ஸ் பத்தின அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அலைஸ் பிளோன் ஜிரோதாவுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் ரொம்ப பிகினர் அப்படின்ற நண்பர்கள் இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களை நம்ம நிஃப்டி பற்றி அனலைசிங் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வியூஸும் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண முக்கியமான தகவல்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம நிஃப்டியை பற்றி பார்த்துடலாம் நிஃப்டி இன்றைக்கி ஓவர் வாலட்டைல் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்க்கலாம் பெரிய வாலட்டைலிட்டி இல்லைனாலும் ஆனால் ஒரு பெரிய ஏற்றம் இல்லை மறுபடியும் வந்து ஒரு கன்சாலிடேட் நியரில் வந்து மார்க்கெட் வந்து ச அதாவது இன்றைக்கி வந்து புது உச்சத்தை தொட்டுது ஆனால் இருந்தாலும் அதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் மறுபடியும் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினாலு அப்படின்ற ரேஞ்சில் ஸோ இன்னைக்கு வாலடைல் மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஏஷியா கண்ட்ரிலையும் அண்ட் யூரோப் கண்ட்ரிலியும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் ரீசஸ் போன வீக்கில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இன்வெஸ்டர் மதியத்தில் வந்து கொஞ்சம் மேபி ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அதே போல் ஆயில் ப்ரைஸ் வைஸ் இன்க்ரீஸ் ஆனதும் இது ஒரு காரணம் இருக்கும் நண்பர்களே நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலேயே ஒரு நியூ ஐய தொட்டு ஆனால் அது ஹோல்ட் பண்ண முடியல ஓவர் வாலட்டைல் மெயின் இன்றைக்கி செகண்ட் ஆஃப் மேலே வாலட்டை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஒரு அதாவது கோவிட் டைமில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக ரிலீஸ் பேக்கேஜெலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இம்பாக்ட்னாலேயே மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டல் கொடுத்துருந்து இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் ஹெல்த் கேர் செக்டார்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதே போல் வாலட்டைல் இண்டெக்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பாயிண்ட் டூ ஃபோர் சதவீத மணிக்கு உயர்ந்து பதிமூணு புள்ளி நாற்பது அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நண்பர்களே ஸோ இந்த கேண்டில் வந்து என்ன மாதிரியான கேண்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரிஷ் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் இருந்தாலும் பட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அறிவித்த இந்த சில ரிலீஃப் வந்து இன்வெஸ்டர் மதியத்தில் வந்து ஒரு பாசிட்டிவான ரிஃப்ளக்ட் கொடுத்துருந்ததுன்னா மேபி பங்குச்சந்தை நாளைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை இன்வெஸ்டர் மதியத்தில் இது வெறும் லோன்ஸ் தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் ஏன்னா ரிலையன்ஸ் வந்து பேஸ் பண்ணி பார்த்தோம் ரிலையன்ஸுடைய நியூஸ் எந்த இம்பாக்டை மார்க்கெட்டை கொடுத்து மேலே கொண்டு போல சப்போஸ் இந்த நியூஸும் வந்து இன்வெஸ்டர் மதியத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா மறுபடியும் வந்து பங்குச்சந்தை இதே மாதிரி தான் கொடுக்கும் அதிகபட்சம் நிஃப்டியுடைய வேல்யூ பதினஞ்சாயிரத்தி எட்நூறுக்கு மேலே சஸ்டைன் ஆகிறதுன்றது நல்ல விஷயம் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் நிப்டி பிலோ போகாமல் ஓல்ட் ஆகிட்டே டார்கெட் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரமும் பதினாறாயிரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே ஹையஸ்ட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுனா பதினாறாயிரத்தி இரநூறு வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தா பதினாறாயிரத்தி இரநூறு வரைக்கும் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டு இமிடியேட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலையும் இல்லைனா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபது இந்த ரேஞ்சுக்கு பிலோ ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் நண்பர்களே ஸோ நிஃப்டி உடைய ஆப்ஷன் டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கறப்ப ஓவரால் ரேஞ்ச் இப்போ நீங்கள் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த வீக்கில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து பதினாறாயிரத்தி இரநூறு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இன்ட்ராடே வைஸ் பார்க்குறப்ப இமிடியேட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பதினஞ்சாயிரத்தி அறநூறு சப்போர்ட்டாகவும் பதினாறாயிரம் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது நண்பர்களே ஓவரால் புட் ஆப்ஷன் பார்க்குறப்ப பதினஞ்சாயிரத்துலேயும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுலயும் இருக்குது கால் ஆப்ஷன் வந்து பதினாறாயிரத்துலேயும் பதினாறாயிரத்தி ஐநூறுலேயும் அதிகமாக கால் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் நடந்திருக்கு கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூறுலையும் பதினாறாயிரத்தி ஐநூறுலையும் இருக்கு புட் ஆப்ஷன் ரைட்டிங் பதினஞ்சாயிரத்தி இரநூறுலையும் பதினஞ்சாயிரத்தி அறநூறுலையும் இருக்கு நண்பர்களே அடுத்து பேங்க் நிஃப்டியுடைய வியூ பார்த்தலாம் ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஐந்து புள்ளிகள் மட்டும் நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் மேலே போய் அதுக்கப்புறம் சஸ்டைன் பண்ண முடியல அவங்களால மறுபடியும் வந்து ஃபாலோ ஆயிருந்தது முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்ற ரேஞ்சில் வந்து சஸ்டைன் ஆகிறதுன்றது ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் சஸ்டைன் ஆனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதும் முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே போல நிஃப்டி வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு பிலோ போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் ஃபாலாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே இன்னைக்கு எந்தெந்த பங்குகள் டாப் கெய்னர் அப்படின்றத பார்த்தலாம் ஸோ இன்னைக்கு வந்து டாக்டர் ரெட்டி ஹிண்டல்கோ டிவிஸ் லேப் டாடா ஸ்டீல் டெக் மகேந்திரா போன்ற பங்கு இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ன்றப்ப எஸ்டிஎஃப்சி லைன்ஸ் டைட்டன் டிசிஎஸ் ஸ்ரீ ஸ்ரீசிமெண்ட்ஸ் கோல் இந்தியா நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கி டாப் லூசராக இருந்தாங்க குளோபல் மார்க்கெட் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப யுஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு நூறு புள்ளிகள் வந்து இப்போ பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க யூரோப் மார்க்கெட் ஃபுல்லாகவே நெகட்டிவ்வில் இருக்குது ஏஷியன் மார்க்கெட்டும் வந்து ஒரு மிக்ஸ்டான ட்ரேடிங் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க இப்போ வரைக்கும் சிங்கப்பூர் மார்க்கெட் பதினோரு புள்ளிகள் என்ற பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது நம்ம செகண்ட் ஆஃப் மேலே அதாவது மார்னிங் தான் நம்மளுக்கு க்ளியரான வியூ தெரியும் ஸோ நான் டெலிகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எஃப் ஐ அண்ட் டிட்டாஸ் இன்னைக்கு ஆயிரத்தி கோடிக்கு மேல ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடிக்கு மேல எஃப்ஐ வந்து செல்லிங் பண்ணிருக்கிறாங்க டிஐஎஸ் இன்னைக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஏழு கோடிக்கு மேல பையிங் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நெகட்டிவ்ல எஃப்ஐ பண்ணி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வந்திருக்குறப்ப டிஐஎஸ் வந்து கண்டினியூஸாக பயிங் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த வீக்ல மட்டுமே மூவாயிரத்தி பதிமூணு கோடி வரைக்கும் உள்ள வந்திருக்கு நண்பர்களே அதே மாதிரி இந்த மந்த் வைஸ் பார்க்குறப்ப அதிகபட்சம் வந்து ஆயிரத்தி நாலு கோடி வரைக்கும் உடைய ஃபண்ட்ஸ் உள்ள இருக்கு ஓகே நண்பர்களே ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு அறிவித்த சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்த்துடலாம் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து இன்றைக்கி முக்கியமாக அறிவித்தது எல்லாமே லோன் பற்றி தான் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு ஒன்று புள்ளி ஒரு லட்சம் கோடி வந்து கடன் உத்தரவாதம் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதே போல் சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கொடுக்குற வகையில் ஐந்து லட்சம் வெளிநாட்டு பயணிகளுக்கு இலவச வீசா அளிக்கப்படும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க ட்ராவல் துறைக்கும் சில சலுகைகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்டர்ஸ்க்கு ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் அதாவது கேரண்டீடான லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இதுக்கு முன்னாடி ஐம்பது சதவீதம் கேரண்டி கவரேஜில் இருந்து எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க இதில் மேக்ஸிமம் லோன் வந்து நூறு கோடி வரைக்கும் கேரண்டீடான டியூரேஷன் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க மற்ற செக்டாஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நார்மல் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் கேரண்டி கவரேஜில் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினோரு சதவீதம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே போல் பொது சுகாதாரத்துறைக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும்ன்றதை சொல்லியிருக்காங்க இது தவிர வந்து சுகாதாரத்துறை மேம்படுத்தும் வகையில் மருத்துவ துறைகளை வந்து விரிவாக்கம் புதிய திட்டங்கள் உத்தரவாத திட்டம் திட்டம் போன்றவற்றையெல்லாம் இதில் வந்து அறிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே போல் ஹெல்த் துறையில் அதிகபட்ச கடன் என்பது நூறு கோடி ரூபாய் வரையில் வந்து ஓவராலாக சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அக்ரிகல்ச்சர் வைஸில் டிஏபி மற்றும் பிஎன்கே உரங்களுக்கு மானிய விவசாய துறைகளுக்கு ஊக்குவிக்கும் வகையில் டிஏபி மற்றும் பிஎன்கே உரங்களுக்கு கூடுதலாக மானியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பதினாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயோ ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க இதில் டிஏபி உரங்களுக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயும் என்பிகே வந்து அடிப்படையிலான காம்ப்ளெக்ஸ் உரங்களுக்கு ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் மானியம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு சுகாதாரத்துறைக்காக அது குறிப்பாக குழந்தைகளுக்கு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி ரூபாய் நிதியை வந்து கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க இதன் மூலயமா வந்து ஐசியு படுக்கை வசதிகள் அதே போல் ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்கப்படும் எனவும் இந்த அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதை தவிர்த்து வேற என்ன முக்கியமான இந்த இன்ஃபர்மேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பிஎல்ஐவை ஸ்கீம் வந்து ஒன் இயருக்கு வந்து இன் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு ஸ்கீமில் ஸோ அதே போல் வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் இது அதாவது எலக்ட்ரானிக்ஸ் தேரக்கூடிய பொருட்கள் மேனுஃபேக்சரிங்கும் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் பவர் செக்டார்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஓவரால் எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதை தனியாகவே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கணும் நண்பர் நண்பர்கள் இதை பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க இந்த ஃபினான்ஷியல் டேட்டாஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லோன் கேரண்டி ஸ்கீம் வந்து ஒன் பாயிண்ட் அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க அதே போல் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் மூலியமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியை சொல்லியிருக்கிறாங்க கே அதே போல் கேரண்டி ஸ்கீம் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷ் வைஸ் பார்க்குறப்ப ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஒன் மந்த் டூரிசம் அதாவது ஐந்து லட்சம் டூரிஸம் இப்போ நம்ம பார்த்தோம் அது வந்து நூறு கோடி ரூபாயை வந்து ஒதுக்கீடு செய்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதே போல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஆத்ம நிர்வர் பாரத் ரோட்கார் யோஜனா அதையும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கதா தான் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அடிஷ்னல் சப் நம்ம பார்த்தோம்ல டிஏபி அண்ட் எம்என்எம் அந்த ஃபர்டிலைசர் உரங்களுக்கு வந்து பதினாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடியும் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரீ ஃப்ரூட் கிரைன்ஸ் அண்ட் அண்டர் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி சொல்லியிருக்கிறாங்க நியூ ஸ்கீம் அதாவது ஹெல்த் செக்டரில் பார்க்குறப்ப நியூ ஸ்கீம் பப்ளிக் வைஸ் பார்க்குறப்ப பதினஞ்சாயிரம் கோடியும் ஒதுக்கிட்டு தான் செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இந்த ப்ராஜெக்ட் வைஸ் ஜே ப்ராஜெக்ட் வைஸ் பார்க்குறப்ப முப்பத்தி மூணாயிரம் கோடியாகவும் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு வந்து எண்பத்தி எட்டாயிரம் கோடியை வந்து தான் சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து பிராட்பேண்ட் வில்லேஜ் வைஸில் பார்க்குறப்ப பாரத் நெட் பிபி மாடல்ஸ் வைஸ்க்கான பிராட்பேண்டை வந்து பத்தொம்பதாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடியை வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதே போல் பிஎன்ஐ ஸ்கீமை வந்து லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் வைஸ்க்கும் அதுக்கு வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து இன்னும் டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறதாகவும் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அதாவது இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு கோடி வரைக்கும் ஒதுக்கீடுகள் செஞ்சிருக்கா சொல்லி ஓவராலா ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி வரைக்கும் இதுல வந்து இது முக்கியமாக ஃபுல்லாகவே வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கான விஷயங்களாகவே தான் இந்த அறிவிப்புகளை அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே நண்பர்களே சில ஸ்டாக்ஸ் பார்த்து இன்ஃபர்மேஷன் லாஸ்டா வந்து நம்ம டெக்னிக்கல் எல்லாமே பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இனி சுகர் செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ரேலியாக இருந்தது ஐந்துலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் இதுக்கு முக்கியமான என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதாவது பெட்ரோலோட இருபது சதவீதம் எத்தனால் பிளெண்டிங்கை கலந்து தயாரிப்பதுக்கான கவர்மெண்ட் வந்து ரெண்டு வருடங்குள்ள டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால் வந்து கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த டிபெண்டன்சி காஸ்ட்லி ஆயில் நம்ம இம்போர்ட்ஸ் பண்ணுறது வந்து மேபி ரிடியூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே போல் அனலைஸ்ட் வியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டொமஸ்டிக் வைஸ்லேயும் குளோபல் வைஸ்லேயும் இதுக்கான டிமான்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த இம்பாக்ட் நியூஸ்க்கு அப்புறம் சுகர் எல்லாமே நல்ல ரேலியாக இருந்து பல்ராம்பூர் சின்ன இன்னைக்கு மூன்று சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருந்தாங்க ஸ்ரீ ரேணுகா சுகர் ஐந்து சதவீதமும் சில சிகர் சுகர் செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க பல்ராம்பூர் சினி இன்னும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் டெக்னிக்கலாக நல்ல பிரேக் அவௌட்டும் நடந்திருக்கு ஸோ பல்ராம் சின்னிய வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க நண்பர்களே டெஸ்காட்ஸ் இன்னைக்கு பங்குகள் கொஞ்சம் பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகியிருந்தாங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா டெஸ்காட்ஸுடைய டிவிஷனான எஸ்காட்ஸ் அக்ரி மிஷினரி ஜூலை ஃபஸ்ட்டில் அவங்களோட டிராக்டர் வெஹிக்கிள்ஸ்லாமே வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நியூஸ் இம்பாக்டாலே இன்னைக்கு எஸ்காட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது இதில் என்ன ரீசன்னா அசிஷோல் நம்ம கமோடிட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஸோ இதோடைய இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து தாக்குப்பிடிக்கணும் அது சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க தைரோகேஸ் செக்டாஸ் இன்னைக்கு ஒன்பது சதவீதம் வரைக்கும் சரிஞ்சிருந்தது ஸோ ஃபார்மிசியுடைய பேரண்ட் கம்பெனியான ஏபிஐ ஹோல்டிங்ஸ் இவங்க வந்து என்ன அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏ வேலுமணி அவர்கிட்ட இருந்து நேர்லி வந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதமான ஸ்டேக்ஸ்க்கான அக்யூசேஷன்கான இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சைன் ஆயிருந்தது அப்படின்ற இம்பாக் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுபா பேர் ஷேர்ஸ்ட்டு வேலை நேர்லி வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாயிரம் கோடிக்கான இந்த சயின்ஸ் இதுவாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் நேர்லி ஒன்பது சதவீதம் வரைக்கும் ஃபாலாக இருந்தது ஓகே நண்பர்களே டாக்டர் ரெட்டியுடைய பங்குகளும் இன்றைக்கி நல்ல பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அதாவது இரண்டு கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாதிப்பு அடைகிற கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய டெக்ஸோகி அண்ட் டி குளுகோஸ்க்கு அந்த இது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து டாக்டர் ரெட்டிஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே போல் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் இன்றைக்கி கொஞ்சம் ஃபாலோ ஆயிருந்தது இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா மேபி சோர்ஸ்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான் அஃபிஷியலாக இல்லை ஸோ ஸ்டாண்ட் லைஃப் வந்து இவங்க வச்சிருக்கிற நேரிலி ஏழு கோடி ஷேர்ஸ் அதாவது மூணு புள்ளி நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்கிறதா அதாவது பிளாக் டீல் மூலியமாக செல் பண்ணியிருக்காங்க கொடுக்கறதா சொல்லிருந்தாங்க இந்த இம்பாக்ட்னால இன்னைக்கு அது ஃபாலோ ஆயிருந்தாங்க டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு நல்லா ஏற்றம் கொடுத்துருந்தாங்க நான் டெலிகிராம்லேயும் அது ஒரு ஆப்ஷன் காலாக கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கு என்ன முக்கியமான ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சந்திரசேகரன் சேர்மன் ஆஃப் டாடா கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டாடா மோட்டார்ஸ் உடைய அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள பத்து நியூ பேட்டரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பாசிட்டிவான இம்பாக்டில் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் நல்லாவே வந்து ஓரளவு லாஸ்ட் ஆஃபில் ரேலி கொடுத்துருந்தாங்க நம்ம டாடா மோட்டார்ஸ் இன்னும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே நண்பர்களே இன்னைக்கு இரநூறு சதவீதம் வரைக்கும் ஏற்றம் கொடுத்திருந்த வால்யூம் இந்த பங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி லைஃப் நால்கோ அண்ட் பயோகான் லாங் பில்டப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்சிஎல்ஏஓ அண்ட் மகாநகர் கேஸ் பந்தன் பேங்க் ஷார்ட் பில்டப் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் அண்ட் கோரமெண்டல் இன்டர்நேஷனல் இன்றைக்கி நானூறு பங்குகள் வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை ரீச் இருந்தது அதில் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் நெல்கோ லூரிஸ்லேப் ஸ்ரீ ரேணுகா சுகர் ஸ்டாக்ஸ் ஓகே நண்பர்களே ஃபைனலாக நம்ம வாட்ச் லிஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சில டெக்னிக்கல் ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஸோ தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம ஒரு மூணு ஸ்டாக்ஸை மட்டும் பார்த்துடலாம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் வந்து கிளென்மார்க்கை பத்தி பார்த்திடலாம் மேபி ஹெல்த் கேர் செக்டர்ஸ்லாமே சில அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க மேபி இது இன்னைக்கு ஏற்றம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபோர்டீன்த்தில் வந்த அந்த ஹையை வந்து இன்னைக்கு ப்ரேக் அவுட் நடந்துருக்கு அதே போல் இது வந்து ஒரு சேனல் பிரேக் அவுட் மாதிரி இன்னைக்கு நடந்துருக்கு பாருங்களேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஸோ சேனல் பிரேக் அவுட் மாதிரி நடந்து இன்னைக்கு ஃப்ளாக் போயிருக்கு டூ டேஸ் கேப் அப்பவும் கொடுத்துருக்காங்க வால்யூம்ஸும் நல்ல ரைஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வைஸில் பிரேக் ஆகுறப்ப இன்னும் மேபி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ மார்க்கெட் பாசிட்டிவ் இருக்கிற பட்சத்தில் கிளென்மார்க் வந்து நம்ம போகஸ் பண்ணலாம் அடுத்து டாடா கன்சூமர் இனி பிப்டி டூ வீக்ஸ் ஐயும் வந்து ரீச் ஆயிருந்தது ஸோ இங்கே பாருங்கள் ஒரு சேனல் பிரேக் அவுட் நியர்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கன்சாலிடேட்டுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கன்சாலிடேட்டுக்கு அப்புறம் வந்து ஸ்டாக் கண்டினியூஸாக நல்ல ரேலியாக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு கன்சாலிடேட்டுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு நியூ ஹையை ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹையை ரீச் ஆயிருக்கு வால்யூம்ஸும் நல்லா இருக்குது இந்த ஸ்டாக்ஸில் ஸோ நியர் சேனல் பிரேக் அவுட் நியரில் இருக்குது ஸோ அதனால் வந்து டாடா கன்சூமர்ஸையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அடுத்து ஏசிசி ஸோ கிளாஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டார்ஸ்க்கு வந்து நல்ல ரேட்டிங்ஸ்லேயே தான் அவங்களும் ஃபோக்கஸ் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு சேனல் ப்ரேக் அவுட் மாதிரி ஆல்ரெடி நான் ஏசிசியை வந்து ட்ராப் பண்ணி காமிச்சிருந்தேன் இன்றைக்கி வால்யூம்ஸும் ரொம்பவும் நல்லா இருந்தது ஓரளவுக்கு ஒரு கன்சால்டேட் பார்ட் குள்ளேயே ட்ரேட் இருக்கு மேபி இது அப்படியே பிரேக் ஆகிற பட்சத்தில் ஏசிசி வந்து நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ஸோ ஏசிசி பங்குகளையும் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா குளோபல் ரிலேட்டடாக நிறைய பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வரதுனால மேபி ரேலி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு நம்ம எந்தெந்த பங்குகள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் குஜராத் கேஸ் லிமிடெட் பந்தன் பேங்க் ஐஜிஎல் அப்போலோ டயர் யூபிஎல் ஜிந்தால் ஸ்டீல் கிளென்மார்க் ஏபிஎல் லிமிடெட் அண்ட் ரொம்ப நன்றி நண்பர்களே நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ வெரி மச்